வந்தே பாரத் மற்றும் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணி தொடர்ந்து முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதேபோன்று உள்நாட்டில் சிக்கியுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு ஷமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் அனுப்பி வைக்கும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது கொரோனா பாதிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஏர் இண்டியா சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகத்திற்கு அழைத்து வரப்படுகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நூற்றி எண்பது பயணிகளுடன் மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தது சென்னை விமான நிலையத்தில் சிறப்பு குழுவினர் பணியமர்த்தப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து வந்த அனைத்து பயணிகளும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் விடுதிகள் அல்லது தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அடுத்த சில நாட்களில் ஓமன் கோலாலம்பூர் பிலிப்பைன்ஸ் பங்களாதேஷ் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா போன்ற இடங்களிலிருந்து சென்னைக்கு தொடர்ந்து விமானங்கள் இயக்கப்படவுள்ளன அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து இந்திய பயணிகளுடன் ஏர் இண்டியா விமானம் இன்று மும்பைக்கு புறப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இதேபோல் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படையின் இரண்டாவது கப்பலான ஐ என் எஸ் மாகர் மாலத்தீவிலிருந்து கொச்சி புறப்பட்டது இருநூற்று இரண்டு இந்தியர்கள் பயணம் செய்யும் இந்த கப்பல் இன்று கொச்சி துறைமுகம் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஐஎன்எஸ் என் ஜலஸ்வா கப்பல் மூலம் அறுநூற்று தொன்னூற்றி எட்டு பயணிகள் கொச்சி வந்தடைந்தனர் இந்த இரு கப்பல்களும் கொச்சியிலிருந்து மீண்டும் மாலே சென்று எஞ்சியுள்ள இந்தியர்களை அழைத்து வரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேபோல் மாலத்தீவிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கும் அடுத்த சில நாட்களில் கப்பல் மூலம் இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர் இதனிடையே ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கும் மாநிலங்களுக்கும் தமிழகத்திற்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர் இன்று காலை வரை நாடு முழுவதும் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது இதில் தமிழகத்திற்கு வந்தடைந்த ஒரு ரயில் உட்பட நானூற்று நாற்பத்தி எட்டு ரயில்கள் அவை சென்றடைய வேண்டிய இடத்தை அடைந்துவிட்டன எஞ்சிய தொன்னூற்று நான்கு ரயில்கள் திருச்சி லக்னோ வாரணாசி பரோனி ஜெகந்நாத்பூர் கோரக்பூர் ஹாத்யா தர்பங்கா கயா உள்ளிட்ட நகரங்களுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்